திட்டங்கள் மூலமாக பயன்பெற்றார்கள் அவங்க வந்து பேசுறாங்க இலவச பஸ் பேருந்தா இருக்கலாம் உரிமை தொகையா இருக்கலாம் அவங்களே நேரடியாக வந்து பேசுறாங்க கல்விக்கு கிடைச்ச தொகை எல்லாம் அதெல்லாம் எதிர்கட்சிகள் கண்டும் காணாமல் எதிர்கட்சி அதனால நாங்க விமர்சிப்போம் விமர்சிக்கிறாங்களா இல்ல இல்ல எதிர்கட்சியா இருக்கிறதுனாலயே ஆளுகர கட்சியை எதிர்க்கணும் அப்படின்றது அல்ல இங்க வந்து பட்டிமன்றத்துல வந்து சொல்லாட்சியா செயலாட்சியா அப்படின்ற தலைப்பு நமக்கு தேவை கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கணும்ன்றீங்க தலைப்பை சாதனையா வேதனையான்னு வைக்கணும்ன்றீங்களா ரைட் அதை அதை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் நான் இப்போ என்ன கேட்குறேன்னா நீங்கள் சொன்னதை செஞ்சீங்களா செய்யலையா ஒன்று தேர்தல் அறிக்கையை பின்பற்றிருக்கணும் அல்லது எல்லாம் எங்கிட்ட சுற்றி பார்த்தாலும் இவங்க வந்து நிறுத்துற இடம் எது தெரியுங்களா நாங்கள் ஆயிரம் ரூபாய் நாங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் ஏன் ரெண்டரை வருஷம் கொடுக்கல சரி அதுவே ஏன் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கல சரி அது அது விட்டுருவோம் இப்போ அடுத்தபடியாக நாங்க கல்லூரி அந்த அரசு வர்றதுக்கு இன்றைக்கு தலைமை செயலாளர் சொல்லிக்கா சிவதாஸ் மீனா நாங்கள் வரக்கூடிய ஆறாம் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு உங்களுக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு இப்போ நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது எங்க சுத்தினாலும் நாங்கள் உங்களுக்கு பணம் தருகிறோம் அதனால் நீங்கள் எதையும் எங்களை விமர்சிக்காதீங்க

ஒன்னு சைக்கிள் கொடுங்க இல்ல மடிக்கணினி கொடுங்க ஒரு பொருளா கொடுங்க ஆக நீங்க பணத்தை கொடுக்குறீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னா மீண்டும் மீண்டும் அவர்களை இங்கிட்டு பணத்தை வாங்கி இங்கிட்டு பணத்தை கொடுக்குறீங்கன்னா இதுக்காகவா நீங்க இங்க பாருங்கள இன்னைக்கு ஒரு பெரிய புதுசா கண்டுபிடிப்பு திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் அறிக்கை விட்டுக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னன்னா அந்த அறிக்கையே அவருக்கு பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இங்க பாருங்கள ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு நிதியாண்டில் ஒரு கோடியே ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி அவங்க ஆட்சிக்கு வந்த போது இருபத்தி ஒன்னில் பழனிசாமி ஆட்சி விட்டு போகிற போது இருந்த கடன் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி இப்ப இது ரெண்டையும் நீங்க கழிச்சிட்டீங்கன்னா பழைய கடனை கழிச்சிட்டீங்கன்னா மொத்தம் பத்தாண்டு காலத்தில் அதிமுக அரசாங்கம் திரு எடப்பாடி பழனிசாமி நிறைவு வருகிற ஆட்சியில்

திமுக மூன்று ஆண்டுகளில் மூணரை லட்சம் மூணு புள்ளி ஐந்து லட்சம் கோடி வாங்கிய கடன் எங்க சரி கடனை தான் நிறைய இதுல என்ன எல்லா வரையும் உயர்த்திட்டீங்க இல்ல இப்ப என்ன சிக்கல் வருதுன்னா ஒரு அரசு கடன் வாங்குறதுல சிக்கல் இல்ல வரிய ஏத்துறீங்களே பாயிண்ட் என்னன்னா நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து எடுத்தா நம்ம வாங்குற கடன் அளவு கூட்டிகிட்டே தான் போகும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை விடுறப்ப ஒரு கடன் தொகை இருக்கும் திரும்ப கலைஞர் கருணாநிதி வந்தாங்கன்னா கடன் தொகை இருக்கும் அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டா ஆகுதுன்றதுல தான் பிரச்சனை நான் அதுக்குள்ள எல்லாம் வரல ஏன்னா அது நீண்ட வீடு நீண்ட நெடிய விவாதம் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றா மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத அளித்த வாக்குறுதிகளில் எதையுமே நிறைவேற்றாத அப்படின்னா அங்கதான் நான் கேள்வி கேட்க காலை உணவு திட்டம் இருக்கு இலவச பேருந்து பயணம் இருக்கு கல்வி உதவி திட்டம் இது எதையுமே மக்களுக்கு பலனளிக்காதுன்ற முடிவுக்கு எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாரா அப்படி கிடையாது ரெண்டு திட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனளிக்கிற திட்டம் ஒன்று காலை சிற்றுண்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் இது தான் இவர்கள் முழுமையாக கொண்டு வந்திருக்கிறார்கள் ரெண்டு இந்த வந்து பேருந்து இலவசமாக வந்து அவர்களுக்கு உண்மையிலேயே பயனளிக்கக்கூடிய திட்டம் இது இரண்டை தவிர இவர்கள் செய்தது எல்லாமே எல்லாமே வரியை உயர்த்தியது பால் வலையை உயர்த்திடுங்களே ரெண்டு முறை குடிக்கல நான் பிரசன்னா கேட்ட மாதிரி இப்ப கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில பால் விலையோ பேருந்து கட்டணமோ மின்சார கட்டணம் எதுவுமே உயர்த்தப்படல உயர்த்தினா தப்பான ஆட்சி அக்னீஸ்வரன் வாதம் அப்படி கிடையாது சார் விஜயன் சார் நீங்க சரியா போட்டு என்ன மடக்குவீங்க நான் கேட்கிறேன் அதிமுக ஆட்சி உயர்த்தியது எவ்வளவு ஒரு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கு அதை விட சற்று கூட

கருவூலத்திலிருந்து காசு கொடுக்க போறது இல்ல ஆனால் நான் கேட்கிறேன் ஏழு புள்ளி ஐந்தை நடைமுறைப்படுத்தி அடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் ஏன் அதை பத்து சதவீதமாக உயர்த்த கூட முடியவில்லை ஆனால் நீட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிச்சும் திரு ஸ்டாலின் அவர்களால் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் மக்களிடம் என்ன சொல்லுவீங்க இதுதான் இதே மாதிரி தான் கால்நடை பொங்க இதெல்லாம் தெரியுது கால்நடை பூங்கா முடக்கி வச்சிருக்காங்க சேலம் கோடி ரூபாய் இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் இன் எம் டி கம்பிகள்